தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன் பரிசுதாவிய வாரும் இதோ நம்முடைய இதயங்களையும் நம்முடைய உள்ளத்தையும் ஆண்டவருடைய கிருபைக்கும் அருளுக்கும் திறந்து வைத்து நாள்தோறும் அவர்கள் சிமபடைந்து அவர் குரலை பின்தொடர்கின்ற நல்ல ஆடுகளைப் போல நம்மை வழிநடத்துமாறு நம் ஆண்டவர் யேசு கிறிஸ்தவன் பெயரால் மன்றாடுகின்றோம் ஆமேன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இன்றைய வெள்ளிக்கிழமை நம் ஆண்டவர் யேசு கிறிஸ்தவின் திருதற்கு கற்பணிக்கப்பட்ட நாள் அன்புக்குரியவர்களை இன்றைய திருவெளிப்பாட்டில் நம் ஆண்டவர் நமக்கு கூறுகின்ற வார்த்தை என்னுடைய மக்கள் எனக்கு செபமடைந்தால் எத்தனை நன்றாக இருக்கும் என்று இன்றைய முதலாவது வாசதிலே சேரவாக்கு புத்தகத்தில் ஆண்டவர் கூறுகின்றார் நீர் எனக்கு செபமடைந்திருந்தால் உன்னுடைய உன்னுடைய ஆசிரியங்கள் உன்னுடைய வளர்ச்சி அந்த ஆறின் போல ஒரு ஆற்றின் போல அது பாய்ந்து ஓடிருக்கும் அந்த கடன் மீது அலைகளின் போல் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு வந்திருக்கும் என்று ஆண்டவர் கூறுகின்றார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை ஆண்டவரின் கட்டளைகளுக்கு அவருடைய அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் அடைந்தான் ஆசீர்வாதம் நமக்கு இறங்கி வரும் இதுவேதான் நாம் நட்சத்திரை பார்க்கின்றோம் அந்த நூற்றிய தலைவன் ஆண்டவர் இயேசுவின் அத்துணை நம்பிக்கை வைத்து கூறினான் ஆண்டவரே என் வீட்டில் இறங்கி வர நான் தகுதியற்றவன் ஒரு வார்த்தையை சொன்னால் போது என்னுடைய உன்னுடைய ஊழியன் குணமடைவான் அது ஆண்டவரின் வார்த்தை மீது அவனுக்கு வைத்திருந்த விசுவாசம் அவன் முழு விஜயத்தோடு நம்பினான் இந்த நட்சத்திரத்தில் ஆண்டவர் ஆண்டவரேசு கூறுகின்றான் இந்த தலைமுறை நான் ஏன் என்ன யாருக்கு நான் இவரை நான் எடுத்து கூறுகின்றேன் இதோ அந்த சிறு பிள்ளைகள் அந்த உரமாய் அமர்ந்து உட்கார்ந்து நான் ஒப்பாரி வைத்தோம் நீ கூத்தாடவில்லை என்று விளையாடுகின்ற பிள்ளைகளைப் போல இருக்கின்றார் ஏனென்றால் மாரிட மகன் வந்தான் அவரை இவன் ஒரு பெரித்தினிக்காரன் பாவிகளின் நண்பன் என்று கூறினான் அந்த ஸ்நாபகர் வந்தார் இதோ இவன் பிடித்தவன் என்று கூறினார் என்று அன்புக்குரிய சகோதரர் சகோதரர்கள் நம்முடைய இதயத்தை ஆண்டவருடைய கிருபைக்கும் அவருடைய வார்த்தைக்கும் கல்லாகி கொள்ளாது வேண்டாம் மாறாக நம் இதயத்தையும் நம்முடைய ஆன்மாமையும் ஆண்டவருடைய கிருபைக்கு ஏற்பணித்து எந்த துன்பம் வந்தாலும் எத்தனை இன்பம் வந்தாலும் ஆண்டவருக்கு மட்டுமே நாம் உகந்தவராக நேர்மையானவர்களாக வாழ்கின்ற வல்லமைக்காக நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் உற்று நோக்கி நாம் ஜபிப்போம் ஒரு வார்த்தை போதும் அகமலர்ந்து பாடும் முன் பெயரை நானும் புகழ்வேனென்றும் எங்கும் ஒரு வார்த்தை போதும் அகமலர்ந்து பாடும் உன் பெயரை நானும் புகழ்வேனென்றும் எங்கும் எந்தன் உருவாகினாய் என்னை உருவாக்கினாய் உலகின் வழியாக என்னில் ஒளியேற்றுவா உறவாகினாய் எந்தன் உயிராகினாய் துயரில் விழும் நேரம் தாங்கும் கரமாகவா ஒரு வார்த்தை போதும் அகமலர்ந்து பாடும் உன் பெயரை நானும் புகழ்வேன் என்றும் எங்கும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் யாவும் உன் உறவுக்கு ஈடில்லை மழலை மொழியும் குரலின் ஒலியும் எதுவும் உன் ஊற்றெண்டின் இசையல்லையே உயிர் தரும் உணவே உன்னத இசையே உயிரே பிரிந்தாலும் பாடுவேன் வாழ்வின் வற்றா வற்றாசுனே வாழும் நாளெல்லாம் முனை போற்றுவேன் உளமெல்லாம் நீயே வர வேண்டும் இனிதை உள்ளம் உன்னை கவி பாடுதே ஒரு வார்த்தை போதும் அகமலர்ந்து பாடும் உன் பெயரை நானும் புகழ்வேன் நின்றும் எங்கும் தீதும் நன்றும் வாரா எளியவர் கொடுமைக்கு ஆளாவதேன் நீதியும் நியாயமும் வாய்மையும் வழமையும் ஏழையர்க்கு எட்டா கனியாவதேன் நீதியின் நிறையே உண்மையின் நிறவே எங்கும் போக்குவே அமைதியின் தெருவே ஆற்றலின் உருவே நிம்மதி என் வாழ்வில் நிறைலாற்றவே என தேர்ந்து கொண்டீர் வழிகாட்டி சென்றீர் உன்னை என்னில் நிதவாடுவே ஒரு வார்த்தை போதும் அகமலர்ந்து பாடும் உன் பெயரை நானும் புகழ்வேன் என்றும் எங்கும் உருவாகின என்னை உருவாக்கினாய் உலகின் ஒளியாக எந்தில் ஒளியேற்றவா உறவாகின எந்தன் உயிராகினாய் துயரில் விழும் நேரம் தாங்கும் கரமாகவா ஆமன்படிகை வா இதோ உங்களுடைய குரலுக்கசமடைந்தான் எத்துணை ஆசிரியர் எத்தனை நன்று ஆண்டவரை இதோ நாள்தோறும் உமையை பற்று கொண்டு வாழ அந்த வல்லமையும் ஆற் ஆற்றலும் திறமையும் தந்தரழுமாறு உம்மனை வல்லமை பெற்ற தூய பெயரால் மன்னாடுகிற நல்ல பிதாவே ஆமேன் ஆண்டவர்களோடு இருப்பராக இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உண்மை ஆசிர்வதிப்பராக ஆமேன்